நன்றி அம்மா வாழ்க வளமுடன் அடுத்த நிகழ்ச்சியாக வேதாத்திரியத்திலிருந்து மிக சிறப்பாக சிந்தனையாற்ற இருப்பவர் துணை பேராசிரியர் திரு கே ஜானகிராமன் ஐயா அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து அன்பே சிவம் அன்பே சர்வமயம் என்கிற தலைப்பை எடுத்துருக்காங்க அதற்கு முன்பாக அவரை பற்றி சிறு குறிப்பு ஒன்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா வந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் ப்ராஜெக்டின் முதன்மை ஆலோசகராக உள்ளார்கள் ஒருங்கிணைந்த மனநல ஆலோசகர் குடும்ப நல ஆலோசகராகவும் ஃபேமிலி கெமிஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி சென்னை என்ற அமைப்பில் உள்ளார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விசிட்டிங் பிசிக்காலஜிஸ்ட் ஆக உள்ளார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அமைதி கிராம சேவை திட்டத்திலும் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் கிராம மக்களுக்கான ஆலோசகராகவும் முக்கியமான மாணவர்களுக்கு ஆலோசகராகவும் உள்ளார்கள் கல்வியில் வந்து பிபிஏ எம்பிஏ எம்காம் எம்எஸ்சி அப்ளிகேட் பிசிக்காலஜிஸ்ட்டு அட்வான்ஸ்டு கவுன்சிலிங் கோர்ஸ் என் ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் வேலைகள் வந்து எம்எஸ் ஹெச்சிசிஎல்ல வந்து இம்போசிஸ்லேயும் வந்து 1984லேருந்து 1999 வரைக்கும் ஜென்ரல் மேனேஜராக பணியாற்றி மிக சிறப்பாக அங்கிருந்து பதவி உயர்வற்று சவுத் அண்ட் வெஸ்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ் போஹான் ஐடி எல்எல்சி இல் 1999 முதல் 2015 வரை சிஇஓவாகவும் ஜிஎம்மாகவும் வேலை செய்து சாதனைகள் புரிந்தது ஓமன் நாட்டில் டாப் 50 நம்பர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டவர் மற்றும் 2007 ஓமனில் பிஸ்னஸ் ரெவென்யூவில் வேர்ல்டு பிஸ்னஸ் லீடராக வேர்ல்டு கவுன்சிலேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் அமைப்பால் தேர்வு செய்யப்பட்டவர் ரிசீவ்டு லிமிடெட் டைம் ஆஃப் தி அட்வான்ஸ்டு அவார்டு ஃப்ரம் தி இந்தியா சோஷியல் கிளப் ஹார்ட்டு சாலகுனு ஓமன் ஜனவரி 2012 வாங்கியிருக்காங்க தேசிய அளவிலான திட்டங்கள் ஓமன் நாட்டில் ஏஷியன் பேட்ச் கேம் ப்ராஜெக்டில் வெற்றிகரமாக முடித்தார் ஓமனில் அரசியலில் 60,000 குடும்பங்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் வழங்கும் திட்டத்தை இவரால் வெற்றிகரமாக இவரால் செயலாக்கம் செய்யப்பட்டது மற்றும் ஒரு சக்தி நகரில் தன்னை இணைத்து கொண்டு மிக சிறப்பாக அங்கு ஆலோசனைகள் கூறியும் அந்த அறக்கட்டளையை மிக திறமையாகவும் நடத்தி கொண்டிருந்தவர் அவருடைய ஆலோசனைகளில் மிக மிக சிறப்பு வாய்ந்த மக்களினுடைய முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அன்னாரை இன்றைய வேதாத்திரியத்திலிருந்து அன்பே சர்வமயம் என்கிற தலைப்பில் சிந்தனையாற்ற உலக சமுதாய சேவை சங்கத்தை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பு ஜூம் இணைப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா நீங்க பேசலாங்க ஐயா நன்றி ஐயா ஐயா இந்த பிரசன்டேஷன் பண்ணணும் அலோவ் பண்றீங்களா ஐயா போடுங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த வாய்ப்பை கொடுத்த இறையாளுக்கும் குருவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நமது திருவள்ளுவர் மண்டலத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இங்கே இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்கள் இங்கே கூடியிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் நாம் அனைவரும் ஒரு வேதாத்திரிய குழந்தைகளாக இங்கு சிந்திக்க இருக்கின்றோம் அன்பே சர்வமயம் இன்னைக்கு பார்த்தோம்னா உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பது அன்புதான் அதுதான் கிடைக்காத பொருளாகவும் இருக்கின்றது
அதாவது வீட்லையா இருக்கட்டும், ஒரு சொசைட்டிலையா இருக்கட்டும், ஒரு நாட்டிலையா இருக்கட்டும், உலகத்திலா இருக்கட்டும், அனைவரும் எதிர்பார்ப்பது அன்பு. அது கிடைக்காத ஒரு பொருளாகும் என்று மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்புனா என்ன அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றின் மீது அழுத்தமான விருப்பம் கொள்ளுவது, ஏதாவது அது வந்து ஒரு பொருளாகவோ, ஒரு ஆளாகவோ, ஒரு வேலையாகவோ, அதன் மேல் நாட்டம் கொள்வது, அதன் மூலமாக இன்பம் காண்பது, சில நேரங்களை அதை நாம் நுகர்ந்து மகிழ்வது. ஒரு பூ இருக்கு, அழகான ஒரு பூ இருக்கின்றது, பார்த்து இங்கே நுகர்கின்றோம், அந்த நூல் மகிழ்கின்றோம். அப்போ அன்பு என்பது எங்கிருந்தெல்லாம் வரலாம், ஓகே, இது வந்து அன்பா, அன்பு யார் மீது அன்பு வைக்க வேண்டும். அன்பு என்பது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஒரு உயிரினமாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வீட்டின் மேல் ஆசை, நகையின் மேல் ஆசை, ஒரு பொருளின் மேல் ஆசை, என் மனைவியின் மேல் ஆசை, என் குழந்தைகள் மேல் ஆசை, என் கணவர் மேல் ஆசை, இப்படி பல பேர் மேல் நாம் அன்பு வைக்க வேண்டும், வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, செடி கொடிகள் நிறைய வீட்டில் வந்து பார்த்தோம்னா பெரிய நர்சரி வச்சுருப்பாங்க, கார்டன் வச்சுருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசையை வளர்ப்பாங்க. அன்பு அங்கே பாசம், மிருகங்கள் வீட்டில் மிருகங்கள் வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறாங்க, கிளிகள் பல விஷயமாக வளர்க்கும் பொழுது அங்கே அந்த அன்பு பரிமாறப்படுகிறது. அதாவது அன்பு என்பது வந்து ஒன் சைடாக இருக்க முடியாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே அன்பு காட்ட முடியாது, அது எப்பொழுது இரண்டு பக்கமும் வருகின்றதோ அப்பொழுது நினைத்து நிற்கும். மனிதர்கள் வந்து வீட்டால் இருக்கலாம், வெளியாளர் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் வேலை பார்க்கலாம் இருக்கலாம், நம்முடைய இயக்கத்தின் அன்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், சிலங்கள் உயிரில்லாத பொருளாகவும் இருக்கலாம். அப்போ இதுமே வருகின்ற ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு நேசம், அதற்காக அதுக்காக பார்க்க போறோம். அன்பு ஏன் வைக்க வேண்டும், அன்பு வைக்காட்டி என்ன? அன்பு இருக்கும் பொழுதுதான் அங்கே வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கிடைக்கின்றது. என் மனைவி என் மேல் ஆசையாக இருக்கின்றார்கள், என் குழந்தைகள் மேல் நான் ஆசையாக இருக்கின்றேன், என் குழந்தைகள் சாதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ அங்கே ஒரு நோக்கம் வருகிறது. சரி, எனக்கு வந்து என் குழந்தைகள் பிடித்திருக்க, அப்போ என் குழந்தைகளுக்கு அப்பாவை பிடித்திருக்கேன், அம்மாவை பிடித்திருக்கின்றது, அம்மாக்காக செய்கிறேன், அப்பாவுக்காக செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், அப்படி வரும் அங்கே ஒரு நோக்கம் கிடைக்கின்றது. அந்த நோக்கம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும், நான் சாதிக்க வேண்டும், நான் உயர வேண்டும், நான் சிறக்க வேண்டும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, சில இடத்துல குடும்பம் பார்க்குறேன், குழந்தைகள் வந்து உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க, என்னங்கள் ஏதோ லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ சுமாரம் போயிட்டு இருக்கு, பெரியவங்களும் பெரியவங்களும் அப்படி இருக்காங்க. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே அன்பு குறைபாடாக இருக்கின்றது. அந்த அன்பு நம்மளை சாதிக்க வைக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, என்னுடைய தோழர் இருக்கின்றார், தோழி இருக்கின்றார்கள், நான் அவரோடு சேர்ந்து சாதிக்க வேண்டும், சாதிக்க வைக்க வேண்டும், அப்படியும் பண்றாங்க. வாழ்க்கையில் ஒரு புதிய உச்சத்தை தொட முடியும் என்னால், அது மூலமாக நான் வாழ்க்கையில் ஒரு புதிய இடத்தை அடைய முடியும், ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்க முடியும், சாதிக்க முடியும். அன்பு நமக்கு ஒரு வெற்றியை கூட்டு கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா எங்குமே அன்புதான் இருக்கின்றது, பிரபஞ்சமே அன்புமயமாக தான் இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச தோற்றங்களும் எப்படி இருக்கின்றது, விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி, அது நமக்கு ஒரு அருமையான ஒரு வாழ் ஆதாரத்தை கொடுத்திருக்கின்றது இந்த பிரபஞ்சம். அதுவும் ஒரு அன்பின் வழிபாடு தானே. அது ஏன் சரியாக நடக்கின்றது, அருமையாக நடக்கின்றது, அது ஒரு அன்பின் வழிபாடு தான். வீண் எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 118 அது எலிமெண்ட் சொல்றோம் அமைந்திருக்கின்றது. தனிமை வரிசை பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் டேபிள் பார்த்தீங்கன்னா 112 இருக்கு. எங்கேயாவது என்னைக்காவது ஒன்று மாறி இருக்கின்றதா? ஆதிகால எப்போ ஆரம்பிச்சதோ அந்தலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே சதவீதம் தான், இந்த விதாச்சாரம் அதே மாதிரி இருக்கு, மாறவே இல்லை. ஏன் மாறக்கூடாது? அங்கே ஒரு அன்பு இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கிறதுலயே வந்து நம்பர் 1. அப்போ அதுவும் எடுத்துக்க, தங்கம் எடுத்துக்கோங்க, கோல்டு எடுத்துக்கோங்க, ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, என்னென்ன எடுத்துக்கோங்க,
எல்லாத்துக்கும் இதுதான் அட்டாமிக் நம்பர், இதுதான் அட்டாமிக் மாஸ்னா இப்படிதான் இந்த வெயிட்ல தான் இருக்குது. ஒரு இமி கூட அதுல வந்து மாறுவது கிடையாது. காற்று, காற்று இல்லாமல் வாழ முடியாது. எங்குமே காற்று நிறைந்திருக்கின்றது. ஆனால் காற்று வந்து இல்லை, எனக்கு அவங்களை பிடிக்கல, இந்த ஆளை பிடிக்கல, நான் அவர்கிட்ட போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், இந்த நாடு எனக்கு பிடிக்கல, அங்கே நான் அங்கே பறந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. பிராணாயவா இல்லாமல் நம்மளால் வாய் ஒரு வளைய முடியாது. அந்த காற்று பாகுபாடு பார்ப்பதே கிடையாது. சூரியன் எடுத்துக்கோங்க, அது காலையிலிருந்து உதிக்கின்றது, ஈவினிங் மறைகிறது. ஓகே, அது என்றைக்குமே வந்து பாகுபாடு கண்டில் இந்த இந்த நாடு எனக்கு பிடிக்கல, இந்த நாடு சரியில்லை, நான் அங்கே வேண்டாம், அங்கே போக வேண்டாம், இல்லாட்டி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன், நான் வந்து போதும், நான் கஷ்டப்பட்டுறேன், யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்சல்யூட்லி அப்படி கிடையவே கிடையாது சுத்தம். அதாவது அதற்கென்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதை அருமையாக தினமும் எந்த ஒரு கொஞ்சம் கூட இல்லாமல் அது ஒரு அன்பாக பார்ப்போம். அதை மக்கள் இருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் சூரியனை வந்து நான் சூரியனாக இருக்கின்ற நான் அங்கே போகவில்லை என்றால் அவளை வாழ்க்கை நடத்த முடியாது. நான் சென்றாக வேண்டும், நான் உதித்தாக வேண்டும், சரியான நேரத்தில் மறைய வேண்டும், அப்பதான் உறங்க முடியும் அவர்கள். அப்போ அந்த சூரியனுக்கோ அந்த காற்றுக்கோ அங்கே ஒரு நல்ல ஒரு விகிதாச்சாரம் இருக்கின்றது. அதையும் அன்பாகவே பார்க்கலாம். நீர் உலகத்துல பாத்தீங்கன்னா 70% நீர் நீரால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுல பாத்தீங்கன்னா 3% தான் பயன்படுத்தக்கூடிய போர்ட்டபிள் வாட்டராக இருக்கின்றது, குடிக்கக்கூடிய நிலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியாக இருக்கின்றது. தண்ணி எங்கிருந்து வருது? கடல். கடல் பெரிய அருமையாக இருக்கின்றது, நிறைய கடல் இருக்கின்றது, தண்ணி குடிக்க முடியாது. ஆனால் அந்த கடல் நீர் ஆவியாக மாறி மேகமாக போய் மழையாக பொழியும் பொழுது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெஸ்ட் வாட்டர் மழை தண்ணீர் தான். அந்த தண்ணி எப்படி சுத்திகரிக்கப்பட்டது? யார் அதுக்கு வந்து ஒரு டீசாலேஷன் பிளான்ட் போட்டாங்களா? வானத்தை ஒரு டீசாலேஷன் போட்டு அதுமே நடந்துச்சா? அங்கே அந்த இயற்கை எண்ணெய் அந்த உப்பு தண்ணியை எடுத்து அதை மேலே கொண்டு போய் எங்கேயோ ஒரு ப்ராசஸ் சுத்திகரிச்சு எங்கே பொழிகின்றதோ அது ஒரு அருமையாக சுத்தமான யாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொருளாக கொடுக்கின்றது. அங்கே அன்பு இல்லையா? நிலம் ஒரு பொக்கிஷன். நாம் அனைவரும் உணர் வாழ்வதற்கு தேவையான கனிமங்கள் எல்லாமே அறியா அருமையாக அமைந்திருக்கின்றது. கொஞ்ச நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்கின்றது, தேவைக்கு மேல் இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகின்றோம்? சரி சரி, அதாவது நம்ம வந்து இது மட்டும்தான் இருக்கா, மற்றதெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வந்து நினைக்கிறோம் அது வந்து நீர் காட்டு நெருப்பி தான் அன்பு இருக்கா, மற்றவன் அன்பு இல்லையா? தாவரம் எடுத்து பாருங்க, தாவரங்கள் அன்பு மயமாக இருக்கிறது. கிளைகளுக்கு தெரியும், சூரியகாந்தி பூ பார்க்குறோம், அது காலையில் என்ன பண்ணோம்னா சூரிய ஒளி எங்கேருந்து வருதோ அங்கே அந்த தரிசனத்தை நோக்கி போ மாறி போகும். சாயங்காலம் வந்து அப்படியே அது வந்து அது சூரியனின்படியே மறை மாற 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 அதுவும் சூரிய ஒளியை நோக்கியே சென்று தேவையான சக்தியை எடுத்துக்கொள்கிறது. இல்லை இன்னைக்கு சூரியன் வரல, அதாவது வரலைன்னா அதுக்கு வந்து ஒரு மலை மேகமாக இருக்கின்றது, அப்பொழுது எனர்ஜி தேவைப்படுகிறது. என்ன ஆகுதுன்னா அந்த இரண்டு சூரியகாந்தி பூக்கள் ஒன்றே ஒன்று பார்த்து கொண்டு நேராக மாறி அந்த தசை மாறி அவள் ஒன்று ஒன்று பார்த்து கொண்டு அவளுக்குள் ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டு அன்பை அங்கே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. கிரீப்பர்ஸ் இருக்கு, கிளைம்பர்ஸ் இருக்கு, எத்தனையோ செடிகள் கொடிகள் மலை மேலே ஏறி ஏறி போகுது. எனக்கே அந்த செடி சொல்லுது, என் மேலே ஏறாத, நான் உனக்கு வந்து இது தர மாட்டேன். நிறைய செடிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்திலிருந்து சக்தி எடுத்துக்குது. அது மாதிரி பல செடிகள் இருக்கின்றன. படரும் கொடி வகைகள் அனைத்தும் அன்பின் வெளிப்பாடே. பாத்தீங்கன்னா அது வந்து எக்கச்சக்கமா இருக்குது. அதாவது ஒன்றெடுக்கு இல்லை. பறவைகள் எப்படி இருக்கு? கிளி, லவ் பேர்ட்ஸ், வீட்டுல கிளி வளர்க்குறாங்க. அந்த கிளி எவ்வளவு அன்பா இருக்கின்றதாங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிடுது, பழகுது, பழகுது, அவ்வளவு அன்பு. மிருகங்கள் எப்படி இருக்கின்றது? நாய், ஒரு வீட்டுல நாய் வளர்க்குறாங்க, அந்த நாய் ஒரு வீட்டில் இருக்க ஒரு குழந்தைகளை விட அதிகமான அன்பாக கருக்கி இருக்கின்றது. அங்கே ஸோ வீட்டில் பார்த்தோம்னா அந்த நாய்க்கு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சுன்னா அந்த வீட்டில் வந்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த நாய் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆளாக ரொம்ப அன்பாக மாறிவிடுகிறது. அதே மாதிரி சிங்கம் புலி வந்து யாரையும் அடிக்கிறது கிடையாது, உணவுக்கு தேவைக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு அது பாட்டுக்கு யார் பக்கத்தப்பறம் ஒன்றும் செய்யாது. நம்ம ஆளியாருக்கு போனோம்னா
குரங்குகளை கண்டு மகிழலாம், என்ன விளையாட்டு, என்ன சந்தோஷம், என்ன உற்சாகம். ஆயிரக்கணக்கான குரங்குகள் அங்கே இருக்கின்றன. அது பன்றரை சேட்டையை பார்த்தோம்னா அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அங்கே அன்பு பரிமாறி கொண்டிருக்கின்றது. குட்டியும் தாயும் ஓடி பிடிச்சு விளையாடி அங்கே அன்பு பரிமாற்றம் அருமையாக நடக்கின்றது. மனிதனாக பிறந்த நாம் எப்படி இருக்கின்றோம்? மனிதன் அன்பினால் பிறந்தவன், அன்பிற்காகவே பிறந்தவன். அப்படித்தானே? கணவன் மனைவி, தாய் தந்தை, அவர்களுடைய அன்பு, அரவணைப்பு, அதன் மூலமாக அந்த குழந்தை உருவாகிறது. வாழ்க்கை முழுவதும் அந்த தாய் தந்தை எதிர்பார்க்கின்றார்கள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், ஆசையாக இருக்க வேண்டும் என்றே இயங்குகிறார்கள். அந்த குழந்தையை அப்படியே நடந்து மலர்கிறது. அவன் யார் சார்ந்திருக்கோம்? ஒரு தனி மனிதன், உறவுகள், வீட்டில் இருக்கிற உறவுகள், வெளியிருக்க உறவுகள், சமுதாயம், இயற்கை, இந்த நாளும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஆனால் எப்படி இருக்கின்றோம் நாம் என்று மனிதன் இயற்கையை நேசிக்கவில்லை. இயற்கை நேசிக்காதனால் வந்த விளைவே இந்த கோவிட். நேசித்திருந்தால், ஒழுங்காக வைத்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காதே. விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள் உணவிற்காக, கேளிக்கைக்காக. சில பேருக்கு வந்து நான் ஒரு புலி அடிச்சிட்டேன், நான் ஒரு குரங்கு அடிச்சிட்டேன், ஒரு மான் அடிச்சிட்டேன் அப்படி சொல்றதுல ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த உயிர் உயிர் கஷ்டப்படுற வேதனையை பார்ப்பது கிடையாது. எத்தனை மரங்கள், செடிகள், காடுகள் அடிபடிக்கப்படுகின்றன. எப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வது? இன்னைக்கு மனிதன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? அன்பாக இருக்கின்றதா? எங்கு பார்த்தாலும் பேராசை, கோபம், வீட்டுக்குள்ள கோபம், கணவன் மனைவிட கோபம், குழந்தைகளோட கோபம், கடும் பற்று. எது கடும் பற்று இருக்கின்றது? பொருள் மீது, நகை மீது, தேவையில்லாத விஷயங்கள் மீது கடும் பற்று இருக்கின்றது. பால் கவர்ச்சி, உயர்வு தாறு மனப்பான்மை, என்னால முடியல, அவங்களாம் அப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க, என்னால வஞ்சம், நான் ஏதாவது செய்துவிட வேண்டும். உறவுகள் நன்றாக இல்லை. நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், நம்முடைய நம்ம இருக்க வீட்டில் நம்ம சுற்றி இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இந்த உறவுகள் அப்படி இருக்கின்றார்கள். பல நேரங்களில் உதவுவதற்கு யாரும் வருவது கிடையாது. எங்கு பார்த்தாலும் சுயநலம். குடும்பத்தில் எப்படி இருக்காங்க? கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காங்களா, ஒற்றுமை இருக்காங்களா? இல்லை. நிச்சயமாக பல குடும்பங்களை பார்க்கின்றேன், ஒற்றுமைகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. குழந்தைகள் பொறுப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். குழந்தைகள் வந்து தாய் தந்தையரை ஒருமையில் பேசுகிறார்கள். இன்னைக்கு ஒரு சமயத்தை ஒரு வாரத்தினால் ஒரு கவுன்சிலிங் பண்ணேன். ஒரு ஆன்லைன்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய தாயோடு தாய் தந்தையோடு இருக்கின்றார்கள், ஒரு நாட்டில் இருக்காங்க. அந்த குழந்தை அந்த வயது 13 வயது குழந்தை, பெண் குழந்தை. அந்த தந்தை ஒரு குழந்தையை கண்டிக்கிறாங்க ஒரு தப்புக்காக. அந்த குழந்தையை அந்த தந்தையை சேலஞ்சு பண்றா, நீ என்னடா செய்வ, என்ன உன்னால் என்ன செய்ய முடியும், எங்கே போய் கொண்டிருக்கின்றது நம்முடைய சமுதாயம், அன்பு இல்லாமல் போய்விட்டது. பாத்தீங்கன்னா செல்வத்திற்கே முதலிடம், பணம் சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நான் பதவி உயர் பெற வேண்டும், வாழ்க்கையில் மேலே போக வேண்டும். ஆனால் செல்வமாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு மதிப்பில்லையே, அன்பு பரிமாற்றமே நடக்கவில்லை. அன்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது. அக்கறை சுத்தமா கிடையாது. நம்மளாம் யார்? நாம் அனைவரும் வேதாத்திரிய குடும்ப அன்பர்கள். நமக்கு அன்பே பிரதானமாக இருக்க வேண்டும். மகரிஷி சொல்லிக் கொடுத்தது என்ன? உங்களை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தை பேணுங்கள். நீங்கள் வந்து யாரை வீடு விட்டு ஓடி போக வேண்டியதில்லை. நாம் அனைவரும் மகரிஷியின் அன்பு குழந்தைகள். அப்படி நம்ம எப்படி இருக்கின்றோம்? நன்றாக இருக்கின்றோமா? சில நேரங்களில் சில பிரச்சனை வராத செய்கின்றது. இன்று முதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். நான் வேதாத்திரிய குடும்பத்தை சார்ந்தவன், என் இனிமேல் என்னிடம் அன்பே பிரதானமாக இருக்க போகின்றது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை முதல் எங்க வரணும்? வீட்டுக்குள்ள வரணும். கணவன் மனைவியிடமோ, மனைவி கணவனிடமோ, மற்ற உறவுகளோடமோ அந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வந்தால் அந்த உறவு பிரமாதமாக இருக்கின்றது. உறவுகளை போற்றி பாதுகாப்போம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உதவுங்க. இன்னைக்கு வந்து மகரிஷி கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு எதா தெரியும். பல பேர் கிடைக்கவில்லை,
மிக மிக குறைவான மக்கள் கிடைத்திருக்கின்றது. அப்ப எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றதே, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? நிச்சயமாக செய்ய வேண்டும், தேவையும் இருக்கின்றது. அப்ப நம்ம அனைவருக்கும் உதவி செய்வோம், முடிந்தவரை மக்களை உள்ளே கொண்டு வருவோம். நிறை மனத்தோடு பொறுமையாக ஈகையாக வாய்ப்படைக்கும் உதவி செய்வோம். நம்மளாம் எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க இருக்கின்ற அனைவரும் 50 பேர் இருக்கோம், 50 பேரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் மகரிஷியின் துணையோடு மகரிஷியின் பயிற்சிகளை செய்து நன்றாக இருக்கின்றோம். கருப்பு நெறி காத்து சமநோக்கோடு மன்னித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆமா, அனைவருக்கும் சமுதாய கடமை முக்கியமானதாக இருக்கின்றது. நான் இருக்கின்ற சமுதாயத்தில் என்னால் முடிந்தவரை நான் உறவுகளை பேணி பாதுகாத்து என்னால் முடிந்தவரை நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றோம். நம்முடைய தளி மனது ஒழுங்கு இருக்கு எப்படி இருக்கின்றது? நம் மேல் முதல் அக்கறை, ஃபர்ஸ்ட் முக்கியம் நம்ம தான். நம் மேல் நாம் அக்கறை செலுத்தவில்லை என்றால், நம்முடைய ஆற்றலை நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பேணவில்லை என்றால், நாம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிடுவோம். அப்பொழுது மிக முக்கியமாக இருக்கின்றது, நம் மேல் அக்கறையாக இருக்க வேண்டும். இது சமுதாயத்துக்கு தேவை. பயிற்சிகளை நாம் ஒழுங்காக செய்கின்றோமா? உடல் மனம் உயிர் இதை நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா? கண் மணி ஒற்றுமை எப்படி இருக்கின்றது? குடும்ப பொறுப்பை அருமையாக காத்து கொண்டிருக்கின்றோமா? நம் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வளர்ச்சிக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு, வாழ்க்கை உயர்வதற்கு, சிறப்பதற்கு ஒரு தாயாக தந்தையாக என்னுடைய பொறுப்பு என்ன? என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? என் வீட்டில் இருக்கின்ற பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கின்றேனா? அது என் மகளாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், என் தாயாக இருக்கலாம், என் மருமகளாக இருக்கலாம், என் மாமியாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மகரிஷி, நம்மை மகரிஷியின் குழந்தைகள் நாம் அனைவரும். மகரிஷி பெண்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்திருக்கின்றார். அது நம்மளும் கொடுத்துதல் ஆக வேண்டும். மகிழ்ச்சி சொல்றதா பண்ண வேண்டாம், உண்மையாக உணர்ந்து சந்தோஷமா செய்யுங்க. பெண்கள் மகிழ் சொல்றாங்க, பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர் கிடையாது, தாழ்வு கிடையாது, ஈக்குவல் கிடையாது, சிறந்தவர்கள். அவர்களை நாம் பேணுவோம், பாதுகாப்போம், மரியாதை கொடுத்து நன்றாக வைத்திருப்போம். நான் ஒரு வேதாத்திரியன் அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும்? அன்பே வேதாத்திரியம். எதிலும் அன்பு, பேசுவதில், நடப்பதில், நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அன்பு காட்ட வேண்டும். அது யாராக இருக்கட்டும், அது என்னுடைய கூட இருக்கிறாளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அன்பாடு இருக்க போகின்றேன். யார் பார்க்கும் பொழுதும், நம்ம யார் பார்த்தாலும், பார்க்கும் பொழுதும், உலகம் பார்க்கும் பொழுதும் அவனை வேதாத்திரியன் என்று புகழ வேண்டும். இல்லை கேட்கணும், என்ன இந்த ஆள் எப்படி இருக்காரு, ரொம்ப அன்பா இருக்காரு, ஆசையா இருக்காரு. அவர் இல்லைங்க, அவர் வந்து ஒரு வேதாத்திரியனுங்க, அப்படிதான் இருப்பாருங்க. இந்த ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். எங்கு யார் பார்த்தாலும் அன்பா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, ஆரோக்கியமா இருக்காங்களா? ஏன் அப்படின்னா அவர்கள் ஒரு வேதாத்திரியன் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த வேதாத்திரத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை. நம்ம கிடைத்திருக்கின்ற ஒரு குடையை நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் நாம் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம். பல வழிகள் இருக்கின்றது. நம் மன்றத்துக்கு கூட்டு வரலாம், போய் செய்யலாம். ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது, அது கொண்டு வரலாம். நீங்கள் போய் ஒரு வீட்டில் பேசலாம். ஒரு வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களால் ரெண்டு வார்த்தைகள் நீங்க சொல்றீங்கள் என்றால் அந்த குழம்பு நன்றாக ஆகிவிடும். இதுதான் நாம் நம் மகானுக்கு, நம் குரு பிரானுக்கு, நம் மகரிஷிக்கு செய்கின்ற காணிக்கை. அவர் பணம் கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, அவர் சொல்வதெல்லாம் பிரச்சனை கொடுத்துருங்க, நீங்க நல்லா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பல பேருக்கு இந்த கொண்டு சேர்க்க வேண்டும். அன்பே வேதாத்திரியம். நாம் என்ன செய்யணும்? அனைவரையும் மதித்து வாழ்த்தி மகிழ்வோம். மனுஷி கொடுத்த பெரிய கொடை வாழ்த்து வாழ்த்துதல். இவ்வளவு அருமையாக எத்தனை வீட்டில் மகள் வாழ்த்தி வாழ்த்தி நன்றாக இருக்கின்றார்கள். நாம் அந்த வாழ்க்கை, அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். நாம் அனைவரும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் இந்த நெறி தவறி, இந்த அன்பு தவறி வாழக்கூடாது. நம்ம யார் பார்க்கும் பொழுதும் நாம் வந்து ஒரு வேதாத்திரியன் என்று அவன் அனைவரும் நம்மளை கண்டுகொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு நிச்சயமாக நடக்கும். நம் அனைவரும் இதை நாம் ஒரு பொருட்டாக, ஒரு கடமையாக எடுத்து செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. மிக மிக சிறப்பான ஒரு தத்துவம்.